Hello friends, welcome to our channel. So, nama inniki nama channel la vandu or border stone work da vandu paaka porom. So, ipo da nama channel neenga first time a paakringa, subscribe panikonga, video like panikonga. So, nama porra video updates ellame ungalku regular a vandrom. Next, indha stone work material neenga purchase pannanum verpa pattinga, screen la display aagra nama number ku vandu contact pannunga. So, ungalku ella details me vandu solluvanga. So, vaanga nama ipo enna video and solita paakalam. So ipa first vandu pathina idu vandu oru border stone work board. Idhula vandu pathina full lines da vandu irukum. Full lines irukka mariyana board da. Idhu vandu pathina nama saree oda borders saree full avume nama vandu porlam. Nama kids oda paavada chatai porlam and then vandu pathina burqas vandu use pandrom pathingala. So burqas podravanga vandu burqalaye vandu indha design vandu porlam. Adukku vandu burqa ku vandu indha design vandu ரொம்ப சூட்டபிளா வந்து இருக்கும் சோ அதுதான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இந்த போர்டு நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான ஸ்டிக்கர் ஷீட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஸ்பாஞ்ச் ட்வீசர்ஸ் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெயின்போ கலர் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம போட போறோம் பாருங்க இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் ரெயின்போ இது நல்ல ஷைனிங்கா இருக்கும் சோ அத போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு இது எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சோ நம்ம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் So, first வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து நம்ம டாப்ல இருந்து பாட்டம் வரையில நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும் எந்த அளவு ஹைட் லெந்த்ல இருக்கோ அந்த அளவுக்கு நாம வந்து நிறையவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து ஜஸ்ட் இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லீங்களா ஸ்பாஞ்ச் வச்சு இப்படி மூவ் பண்ணி கொடுத்தாலே வந்து போதும் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி கொடுத்தாலே வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து அந்த ஹோல்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் வர்க் பண்றப்ப சீலிங் ஃபேன் கடியில ஸ்ட்ரைட்டா உட்காந்து பண்ணாதீங்க ஏன்னா நம்ம இப்போ ஸ்டிக்கர் ஷீட் வந்து பேஸ்ட் பண்றப்ப ஸ்டிக்கர் ஷீட் பறக்கிறதுக்கோ இல்ல ஸ்டோன்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கோ வந்து சான்சஸ் இருக்கு சோ ஃபேன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து இந்த ஒர்க் பண்ணீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் சோ இது நம்ம டாப் டு பாட்டம் வந்து இப்படி நம்ம தேய்ச்சிட்டே வந்து வந்துடுறோம் அதே மாதிரி நடுவில் எந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸோ இல்லை ஸ்டோன்ஸ் கவுந்துராமல் இருக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாகவே வந்து இந்த ஒர்க் நீங்கள் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஸ்டோன்ஸ் தான் வந்து திரும்பியிருக்கு அங்கே வந்து திருப்பி நம்ம அது மேலேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து போட்டு மறுபடியும் நல்லா ஸ்பாஞ்சில் வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் ஸோ அப்படி தேய்ச்சி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருந்தாலும் ஃபில் ஆகிடும் ஸ்டோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்பிடும் இல்லை அப்படி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் தான் வந்து நமக்கு சரியாக வந்து உட்கார்ல ஸ்ட்ரைட்டாக இல்லை திரும்பிடுன்னா நம்ம வந்து இந்த ட்வீசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம திருப்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் போர்டில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு சில ஸ்டோன்ஸ் மட்டும் திரும்பி இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த போர்டை வந்து இந்த ட்ரேலேருந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்து வெளியே வச்சுக்கணும் இந்த மாதிரி வெளியே வச்சுட்டு எங்கே வந்து ஸ்டோன்ஸ் வந்து திரும்பி இருக்கோ அப்சைட் டவுனாக இருக்கோ அங்கே ஜஸ்ட் இந்த ட்வீசர்ஸை வந்து இப்படி டச் பண்ணிங்கனாலே வந்து போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி ஜஸ்ட் டச் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோன்ஸ் வந்து திரும்பிக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் மறுபடியும் நம்ம நிறையா ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து திரும்பிடும் முக்கியமான விஷயம் எங்கேயாவது ஹோல்ஸு வந்து ஸ்டோன் ஃபில் ஆகாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி எக்ஸஸ் ஸ்டோன்ஸ் ஒரு ஸ்டோன் மேலே இன்னொரு ஸ்டோன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டோன் வந்து இல்லை இந்த ஹோலில் ஸோ அதனால் வந்து கையிலே எடுத்து ட்வீசர்ஸில் வந்து இப்படி மூவ் பண்ணிவிட்டு இப்படி வந்து திருப்பிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து ஃபுல்லாக எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிருக்கு ஸோ இதை அசைக்காமல் வச்சுக்கோங்க அசைச்சிங்கன்னா வந்து ஸ்டோன்ஸ் கலைஞ்சிடும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து இந்த போர்டில் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டிக்கர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இந்த ஷீட்லேருந்து இந்த ஸ்டிக்கரை தனியாக பிரித்து எடுத்துட்டு
ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இந்த எண்டில் போர்டோட ஒரு எண்டில் வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்கும் பாருங்கள், ஸ்டோன்ஸ் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டுக்கு மேலே இருக்க அந்த ஒயிட் ஷீட்டை மட்டும் நீங்கள் ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே ஸ்டிக்கர் ஷீட் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்து போர்டில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து ஒயிட் ஷீட்டில் இருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் வந்து க்ராஸாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இடம் மாறி ஓட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸுமே இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்படி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் வச்சு ஜஸ்ட் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து கரெக்டாக ஷீட்டில் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எண்டிலிருந்து தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கணும். நீங்கள் எடுக்கிறப்ப ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து ஷீட்டில் பேஸ்ட் ஆகலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த இடத்துல நீங்கள் வந்து மறுபடியும் ஷீட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரமாக பண்ணிங்கன்னா ஸ்டோன் அலைன்மெண்ட் வந்து மாறிடும். ஸோ இது நல்லா எடுத்துட்டு நீங்கள் அந்த ஒயிட் ஷீட் வந்து ஸ்டிக்கர் ஷீட்டோட அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா இப்படி வந்து நல்லா சேஃபாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ பார்டர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அவ்வளோ பார்டர்ஸுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கிளாத்தில் எப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் கிளாத்தில் தான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷீட்டில் வந்து ரொம்பவே ஸ்லோவாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் ஷீட் தனியாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷீட் வந்து இந்த ஃபேப்ரிக்கோடு வந்து பேஸ்ட் ஆகிடும். எப்போவுமே அதே மாதிரி எந்த ஃபேப்ரிக்கில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கை வந்து ஸ்டிக்கர் ஷீட் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத், நான் ஜென்ரலாக ஒயிட் கிளாத் தான் யூஸ் பண்ணுவேன், பட் நீங்கள் எந்த ரஃப் கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு என்ன கிளாத் வந்து என்ன மெட்டீரியலோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹீட் வச்சுக்கோங்க. ஹீட் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்லோவாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் தான் நம்ம வந்து வைக்கிறோம். வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ அந்த ஹீட் அப்சர்வ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனில் இருக்க கம் வந்து உருகி நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ ஸ்டிக் ஆகிறப்ப நல்லா நீங்கள் வந்து ஹீட் ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணாலும் போகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது, முடிஞ்சவரில் ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணுங்கள். இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்க பட்சத்தில் நீங்கள் கிளாத் வந்து தையல் திருப்பி வந்து வாஷிங் மிஷினில் வந்து போகலாம். ஸ்டோன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது, ரெயின்போ ஸ்டோன்ஸோட ஷைனிங்கும் வந்து போகாது. சப்போஸ் நீங்கள் இந்த டிசைன் வந்து புர்காவில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் கையில் இந்த இடத்துல இந்த கஃப்கெல்லாம் வந்து வைக்கணுன்னா இதோட லென்த் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் பாதி ஷீட் எவ்வளோ லென்த்து வரையில் நீங்கள் வேணுமோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் பார்டர் ஒர்க்ஸ் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு 4-5 ஷீட்ஸ் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தா அயன் பாக்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி வச்சு வச்சு எடுங்க, இப்படி வந்து தேக்கக்கூடாது, ஜஸ்ட் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி தான் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ப்ரெஸ் வந்து கொடுத்துட்டோம். கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச்னால நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப இதை ஷீட் மேலே நம்ம ரொம்ப மைல்டான ஹீட் வச்சு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலுமே இந்த ஒர்க் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம அயன் பாக்ஸில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் போடுறப்ப எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே சரி ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல் அண்ட் ரிச் லுக் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம், ஸ்டிக்கர் ஷீட் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து ஸ்டோன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது போடுறதுக்கு வந்து டைமும் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே வந்து போதும். அதே மாதிரி ஒரு எண்டில் இருந்து தான்
நான் வந்து இப்ப எடுக்கிறேன் பாருங்க ஷீட் எடுத்தோட்டி பாருங்க நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஷீட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஒயிட் ஷீட்லயே வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி வெச்சிடலாம் இத சோ இன்னும் 1 ஆர் 2 ரீயூஸ் வந்து நீங்க இத பண்ணலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் வராது சோ இது எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ப்ளைனாவே வந்து அயன் பாக்ஸ் வச்சு நல்லா பிரஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க சோ அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வர்க் பண்றது வந்து ரொம்பவே ஈஸி தான் சோ இந்த வர்க் பண்ணனும் நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கனா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற எங்க நம்பருக்கு வந்து कांटेक्ट பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து சொல்றோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்தியாக்குள்ள எங்கனாலுமே வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவோம் சோ மறுபடியும் வந்து பாத்தீங்கனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு அழகான டிசைன்ல வந்துட்டு நம்ம மீட் பண்றோம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மறுபடியும் தேங்க்ஸ் थैंक यू फ्रेंड्स